ஹலோ, குட் ஈவினிங். அங்க மிஸ்டர் தாய்லாந்து பேசுறீங்களா? எங்களுக்கெல்லாம் அவங்க மூத்தவங்க திருநங்கை கம்யூனிட்டியில அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு போட்டிருக்காங்க மலேசியா ஹிந்து சங்கத்துல. இப்ப வந்து மலேசியா ஹிந்து சங்கத்துல இன்னைக்கு தயால நீங்க எந்த போஸ்ட்ல இருக்கீங்க கொஞ்சம் சொல்லிக்கோங்க எனக்கு. நியூசிலாந்து மாநிலத்துல மாநில பேரவையில நான் அரசாங்கம் தொடுவு, அதாவது கவர்மெண்ட் லைசன்ஸ் ஆபிசரா இருக்கிறேன். அதே நேரத்துல தேசிய ரீதியில வந்து இந்து சங்கம் ப்ரொஜெக்ட்ஸ், அதாவது சுவாமிஜிகளின் ஆசிரமம்ல இருந்து இந்து காலேஜுக்கு வந்து நான் உடன்பாடா இருக்கிறேன். ஓகே ஓகே, வெரி குட். So, what has happened is that in recent Monica Amma's Facebook live la solirukanga adavadhu neenga Hindu Sangam illa irukka aakalunga appra Hindu Sangathoda thalaivar Dr. Mohan Chan avargal vandu inga Thirunangaiyila patti romba kochchama solirukinga nu solirukkaru. ஓகே, கொச்சமா பேசிருக்கீங்க, இருங்கய்யா. சோ அத கேட்ட உடனே நான் ஒரு ஆக்டிவிஸ்ட், இந்தியன் திருநங்கைகளுக்கு நான் ஒரு ஆக்டிவிஸ்டா இருக்கிறேன். சோ இத பத்தி நான் வந்து கேட்ட உடனே நானும் மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. டாக்டர் மோகன் சாண்ட கால் பண்ணி விளக்கத்தை கேட்டேன். அவர் வந்து எனக்கு விளக்கத்தை சொல்லியிருக்காரு, உங்கள்கிட்டயும் நான் இதை பத்தி பேசியிருக்கிறேன். ஸோ இப்ப வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்ந்ததுக்காக தான் இந்த பேட்டி டெலிஃபோன் மூலியமா நான் எடுத்துக்கிறேன். அதுக்காக சம்பந்தம் தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. ஸோ நீங்க டாக்டர் மோகன்ஷா மலேசியா ஹிந்து சங்கம் திருநங்கைங்க மலேசியா திருநங்கைங்களை பத்தி கொச்சமா இழிவா பேசினீங்களா? சத்தியமா இல்லையம்மா, நமக்கு பேசுறது கூட இந்த காரணமே இல்லம்மா அவங்க பத்தி கொச்சமா பேசுறது. இது தவறான செய்தி இங்க வந்திருக்குமா? ஏன்னா நான் என்ன சமீபத்துல நடந்துச்சுன்னா கண்ணை காண்பதெல்லாம் போய் காதலை கேட்பதெல்லாம் போய் தீர விசாரித்ததே உனே, அதனாலதான் உங்க இந்த விஷயத்த பத்தி பேசுறேன். ஆமாமா, நம்ம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோனிகா அம்மா வந்து சமீபத்துல உண்டுக்கு மேல வந்து மூன்று வீடியோ ரெக்கார்டிங் செஞ்சிருக்கு. இந்து சங்கம் பத்தி ரொம்ப தவறான விஷயங்கள், தவறான எண்ணங்களோட டைரக்டா டாக்டர் மோகன் சார் தாக்குதல் பண்றதுக்காக இந்த மாதிரி வீடியோ செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில தான் முதலாக நம்ம சும்மா விட்டு இருக்கோம். இது வந்து போக போக அவங்க விடவே இல்லை, புது மக்கள் கூட இது நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதை புது விளக்கம் சொல்லத்தான் நாங்க வந்து விளக்கம் சொல்லியிருக்கோம் புது மக்கள்ல. சோ அந்த அடிப்படையில தான் நாங்க பேசணும் தவிர்த்து அவங்க பற்றியோ இல்லாட்டா திருநங்கை பற்றியோ இந்த காரணத்தும் நம்ம கொச்சமா பேசவே இல்லைம்மா. அதனால நானும் ஒரு நபர், இதனால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு சமாதான ஆனா போய் அவங்களோட பேச போனீங்க, நீங்க அவங்களோட எல்லாம் பேசின பிறகு அப்புறம் அவங்க வந்து அதை ஏத்துக்கல, ரொம்ப ஆத்திரமா ஆவேசமா என்னோட பேசிட்டு அதுக்கு பிறகு ரெண்டு நாள் முன்னாடி காலையில வாட்ஸ்அப் மூலியமா மெசேஜ் போட்டிருக்காங்க வாய்ஸ் நோட், ரொம்ப கொச்சமா பேசிட்டு. நான் என்ன கேட்டு வந்ததுன்னா ஓம் நமச்சிவாயின்னு உச்சரிக்கிற அந்த நாவல எப்படி இந்த மாதிரி கொச்சமா பேச முடியும்னு. ஐ டன் மை பார்ட், புரியுதாய்யா? அது மிகப்பெரிய என்ன சொல்லுங்கய்யா, நீங்க சொல்லுங்கய்யா. நானும் கேள்வி நானும் கேட்டிருக்கேன் ஃபேஸ்புக் மூலமா.
அவங்க ரொம்ப கொச்ச வார்த்தையில உங்களை திட்டிருக்காங்க பேசிருக்காங்க. அதாவது உண்மையா நல்ல வழிபாட்டுல இருக்கவங்க வந்து இப்படி செய்யவே மாட்டாங்க. நாங்க வருத்தத்தை தான் நாங்க சொல்றோம். கேக்குற அநேக நேரத்துக்கும் நான் இப்ப வந்து மிஸ்டர் தயாலன் முன்னுக்கே நான் சொல்றேன், மிஸ்டர் தயாலன் டாக்டர் மோன்ஷா என்று சொன்னாங்க. ஏன்னா நான் ஒரு ஆக்டிவிஸ்டா இருக்கிற வாசித்திருந்தாங்க எங்களுக்கு, அம்மா அவங்க ஆதாங்கம் என்னன்னு தயவு செய்து எங்களுக்கு சொல்ல சொல்லுங்க, ஒரு கான்ஃபரன்ஸ் கால் வைப்போம். இது வந்து டாக்டரும் சொல்லியிருக்காரு, இது வந்து கேட்கற நேருக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மிஸ்டர் தயாலன் எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்துக்குங்க. ஸோ தயாலன் சொல்லியிருக்காரு, அதுக்காக தான் நான் கால் பண்ணி இது வந்து பேசி தீர்த்துக்கிற விஷயம். எதுக்கு ஒருத்தங்களை பத்தி இவ்வளோ இழிவா ஒரு டார்கெட்டிங் விக்டிமைசிங் மாதிரி இதெல்லாம் கூடாதுன்னா, நாங்கள்லாம் பார்க்க போனா ஒரு தாய் மக்கள், அப்புறம் எல்லாம் ஒரு இந்து மதத்துல இருக்கிறவங்க வேற்று மதம் பார்த்தா பழிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு என்னை மன்னிச்சிருங்க, அவங்க முன் வரலை உங்களோட எல்லாம் பேசுறதுக்கு. நீங்க ரெண்டு பேரும் சொல்றீங்க, தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும் சேர்ந்து தப்ப மன்னிக்க கேட்கறதுக்கு நீங்க முன் வந்திருக்கீங்க. ஒரு தூது புறாவா இருந்து அதை வந்து அவங்ககிட்ட சொன்னேன், கேட்கிற நிலைமைன்னு அவங்க இல்லை, அதுக்கு பதிலா ஒரு வாய்ஸ் நோட் எனக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேல இன்னும் இதை பத்தி நீங்க லைக் பாயிண்டட் அவுட் யுவர் ஆலிவ் பிரான்ச் ஆஃப் பீஸ், அவங்க ஏத்த மறுத்துட்டாங்க. ஸோ அவங்க சார்பா திருநங்கைங்க சார்பா அவங்க அவங்க சார்பா இளைய தலைமுறையில திருநங்கை ஆகிய நான் உங்க இந்து சங்கத்தை நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் ஐயா. ஓகே விளக்கம் கொடுத்துருக்கீங்க, தெளிவா கொண்டு வந்திருக்கீங்க. பொது மக்களுக்கு வந்து யார் மேல தவறு என்று இப்ப தெளிவா தெரியுது. நிச்சயமா நிச்சயம், ஏன்னா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோத்தான பதம் வேறு. நீங்க வந்து சொல்லிருக்கீங்க, என்கிட்ட சொல்லிருக்கீங்க தொலைபேசி மூலமா, ஆனா இது மக்கள்கிட்ட சொன்னா இது நல்லா ரீச் ஆகும்னு சொல்லிட்டு, திருநங்கைங்களுக்கு மலேசியாவில் வாழும் இந்திய திருநங்கைங்களுக்கு இந்து சங்கம் ஆகிய நீங்கள் என்ன என்ன செஞ்சிருக்கீங்க அது நீங்க சொன்னா இன்னும் எங்களுக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியா இருக்கும் சொல்லுங்க. இந்து சங்கம் எப்போதுமே திருநங்கை சமுதாயத்துக்கு வந்து எப்போதுமே நாங்க பக்க துணையா இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சி எடுத்து போனா எங்களுக்கு நிறைய திருநங்கைங்க வந்து எங்களை வந்து அப்ரோச் பண்ணிருக்காங்க, பல விதமான உதவிக்கு ஏற்பாடு பண்றதுக்கு, பேங்க் லோன்ல நின்று கடை தொடக்கிறது, லைசன்சிங்க்கு, தென் பேர் மாத்துறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க எங்களை அப்ரோச் பண்ணிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்க நிறைய உதவி செஞ்சிருக்கோம். ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு வந்து வெரி சாட்டிஸ்ஃபை இந்த இயக்கமும் இல்லை, அரசாங்கமும் உதவி செய்ய இல்லைன்னு சொல்லல, அவங்க செய்ய மறக்கிறாங்க. அதே நேரத்துல வந்து வேற என்ஜிஓ கூட இவங்களை வந்து ஆதரவு கொடுக்கல. ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம நினைக்கிறோம், நம்ம இவங்கெல்லாம் நம்ம மக்களுங்க, நம்ம கூட இருக்கிற மக்களுங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் செய்யணும்னு நல்ல நோக்கத்தை தான் பல விஷயத்துல வந்து நம்ம ஈடுபாடு பண்ணியிருக்கோம். ரொம்ப நன்றி, மனசு கேட்க ரொம்ப ரொம்ப என்னோட நாலேஜுக்கு என் காதுக்கு தென்பட்டது உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். நான் பேரெல்லாம் மாட்டேன், ஆமா இல்ல நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சிரம்பான்ல ஒரு திருநங்கை வந்து இன்னைக்கு வந்து ஒரு கடை ஸ்டால் வச்சு வெஜிடேரியன் ஃபுட்ல ரொம்ப பாப்புலரா இருக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து என் காதுக்குள்ள நான் கேட்டேன், அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து எனக்கு அக்கா முறை, நான் அவங்களுக்கு தங்கிச்சு முறை, வசுந்தரா இந்து சங்கம் இல்லாட்டி நான் வாழ்ந்திருக்க மாட்டேன், வசுந்தரா இந்து சங்கத்துக்கிட்ட நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் வசுந்தரா, அதாவது நான் இந்த கடையெல்லாம் என்னமோ எரிஞ்சு போச்சேன், அதெல்லாம் நல்லா புதுப்பிக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி உறுதுணையா இருந்து அவங்க என் வாழ்வாதாரத்துக்கு அவங்கள ஒரு தூணா இருந்தாங்க. அவங்க இந்து சங்கத்துல இருந்து தான் எனக்கு நிறைய கஸ்டமர்ஸும் சாப்பாடுக்கெல்லாம் வராங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க இல்லாட்டி நான் வாழ்ந்திருக்க மாட்டேன் வசுந்தரா. இது எதை அளவுக்கு உண்மையா உங்க வாயால சொல்லுங்க.
இது உண்மைதான். கொஞ்ச காலம் முன்னால போன வருஷத்துல திடீர் பழமா இந்த கடையை எரிஞ்சி இருக்கு. எரிஞ்ச கடையோட சில பேர் வந்து ஸ்டடி செஞ்சிருக்காங்க. அந்த நிலம் அவங்களுக்கு வேணும்னு, ஏன்னா அவங்க வந்து எம்பிஎஸ்ல எழுதி இங்க திருப்பி கடை திறக்க விடாம தற்காலிகமா அவங்க 25 வருஷம் 30 வருஷமா அங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம நோட்டீஸ் நோட்டீஸ் கொடுத்து அவங்க கடை வராம அவங்க தடுத்திருக்காங்க. நாங்களும் போராட்டம் பண்ணிட்டு அந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்க எல்லாம் பேசிட்டு திருப்பி அந்த கடையை உருவாக்கிட்டு இன்னும் இந்த பிரச்சனை இல்லாம இன்னும் 10 ஆண்டு காலமா போக போக இந்த பிரச்சனை இல்லாம அங்கேயே அதே இடத்துல புதுசா கடையை கட்டிட்டு இப்ப அவங்க நல்லபடியா வியாபாரம் செய்யறாங்கம்மா. Fantastic. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதவன்னு இங்கிலீஷ் நேர் சொல்லுவாங்க. ப்ரூஃப் ஆஃப் த புடிங் இஸ் இன் தி ஈட்டிங். ஐயோ ஐயா, நான் சொல்றேன்யா, ரொம்ப ஆனந்தமா இருக்கு இதை கேக்குறதுக்கு. ஒரு திருநங்கைக்கு வந்து ஒரு வழிகாட்டி இருக்கீங்க. அந்த ஒரு வேலை சாப்பாடுக்கு வாழ்வாதாரத்துக்கு நீங்க உங்க என்ட்டா யார் யார் உதவி செஞ்சாங்களோ It's not saying that you've said it, you know, உங்க மேல ஏதாச்சும் குறை இருந்துச்சு தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. வயசுல அவங்க பெரியவங்கம்மா, அதாவது பிரேமலோ நாங்களோ வார்த்தையோ இல்லாத்தா எழுத்து மூலமா நாங்க ஏதாச்சும் அவங்களை வந்து மனசு புண்படுத்தினாக்க கண்டிப்பா நான் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டேன். அதே நேரத்துல அவங்க அவங்க வருத்தம் விஷயம் சங்கத்துல என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சாக்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாமே விளக்கம் கொடுத்து அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி ஏற்பாடு கொடுக்கணும்னு நம்ம எண்ணங்க. ஓகே, ஸோ ரதர் கான் இன்ஸ்டெட் ஆஃப் புட்டிங் இட் ஆன் ஃபேஸ்புக் அண்ட் மேக்கிங் அன் இஷ்யூ அபவுட் இட் இன் பப்ளிக், ஷி குட் தட்ஸ் வாட் ஐ டோல்ட் ஹர் வெல் டு டைரக்ட்லி கான்டாக்ட் யூ ஆல், ஷி டிக்ளைன்ட் இட். பட் ஐ ஹோப் மோனிகா அம்மா, இஃப் யூ ஆர் லிசனிங் டு திஸ் இன்டர்வியூ, தயாலன் தெரிஞ்சும் தெரியாமலும் மன்னிக்க தெரிஞ்ச உள்ளமே ஒரு மனமே ஒரு மாபெரிய கோயில்னு சொல்லுவாங்க தானே தயாலன். So, in the yes, same ma'am. time, what you have done has made you a better person. Puridaya? Sure, ma'am. நீங்க ஒரு உயர்ந்த மனிதன் ஆயிட்டீங்க. ஓகே, இதுக்கு பிறகு இந்த விஷயத்தை பத்தி நாங்க அவங்க என்னாச்சும் உங்களை பத்தி தப்பா பேசியிருந்தா நான் சொன்ன இளைய தலைமுறையான திருநங்கை நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ஏன்னா எங்களுக்கு அவங்க வந்து பெரியவங்க, என்ன எங்க மன்னிப்பை கொஞ்சம் ஏத்துக்குங்க ஐயா, அவ்வளவுதான். இதுக்கு பிறகு இந்த விஷயத்தை பத்தி பேச வேணான்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மூத்த தலைமுறைகள் நம்ம இந்து சமுதாயம் இந்தியர்கள் வந்து ஒன்றுபட்டால்தான் எங்களுக்கு பலம். ஒரு நமக்குள்ளேயே நம்ம சண்டை போட்டு நமக்குள்ளே கருத்து வேறுபாடுல இருக்கும் போது மற்றவங்க எங்களை என்னத்தை பார்த்து சிரிக்கிறாங்க. எல்லா திசையில எங்களுக்கு எதிர்ப்பு இருக்கு. மத மாற்றத்துல இருந்து நம்ம இங்களை செடி பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம தான் ஒற்றுமையா இருக்கணும். நம்ம தான் ஒன்றாப்பட்டு நம்ம மதத்தை நம்ம சமுதாயத்தை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு வரணும். நிச்சயமா நிச்சயமா, அது வந்து ஒரு உண்மையான கருத்து நீங்க சொன்னது தயாலன். இதுக்கு நன்றி சொல்ல மறக்க போறேன். அதுக்காக இன்னொரு நன்றி நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கணும். ஏன்னா உங்க ஹிந்து சங்கம் வந்து என்னோட காஃபி வித் வாஸ் ப்ரோக்ராம்ல சொல்லி இந்த மாதிரி பிளட் டொனேஷனுக்கு கொஞ்சம் வெளி கொண்டு கொடுங்க, கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து இந்த பிளட் டொனேஷனுக்கு கொடுத்தது அது பெருசு இல்லையா? எங்களையும் என்னையும் மனுஷியா ரொம்ப இல்ல இல்ல எனக்கு பாக்கி என்னையும் ஒரு மனுஷியா மதிச்சு சமுதாயத்துல நீங்க பேசுங்க, நீங்களும் இத பத்தி பேசுங்க. ஏன்னா எங்களுக்கு வேண்டியது காசு பணம் இல்லையா,
நாங்க கைத்தொழில் இருக்கு, இன்னும் நாங்க உழைச்சி சம்பாரிச்சுக்கோம். ஆனா எங்களுக்கு வேண்டியது இந்த சமுதாயத்துல நாங்களும் இந்த சமுதாயத்துல சேர்ந்தவங்களும் எங்களை சேர்த்து வச்சுக்கோங்க, ஒதுக்கி வைக்காதீங்க. அதுலதான் நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன், உங்க இந்து சங்கத்துக்கு நன்றி சொல்றேன். என்னையும் ஒரு மனுஷால மதிச்சு வசுந்தரா நீங்களும் எடுத்து பேசுங்க. அப்படியே நான் கேட்டேன், நானா நீங்க உங்க காஃபி வித் ராஸ் இருக்கு, நீங்களும் பேசுங்க. எங்களுக்கு என்ன அந்த பிளட் டொனேஷன் மூலியமா சில உயிர்கள் காப்பாற்றப்படும், அதுதான் எங்களோட நோக்கம். அதை பத்தி யார் பேசினாலும் பரவாயில்ல, நீங்களும் எங்க சமுதாயத்துல ஒரு நபரா இருங்க. என்னை அழைச்சி சொன்னதுக்கு உங்களுக்கு, இந்து சங்கத்துக்கு, டத்து மோகன் சார்க்கு நான் தேங்க்யூ காஃபி வித் ராஸ் மூலியமா சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப நன்றிமா. இந்த வீடியோ இன்டர்வியூ வந்து பல பேருக்கு போய் சேர்ந்திருக்கு. அதாவது சுவாமி விவேகானந்தா பிறந்தநாள் முன்னிட்டு நேஷன் வைட் நம்ம ரத்த தானம் செஞ்சிருக்கோம். ரத்த தானமும் ஆர்கன் டொனேஷனும் நாங்க நேஷன் வைட்டும் செஞ்சிருக்கோம். வருஷம் வருஷம் மலேசிய இந்து சங்கமோட கலெக்டிவ் பிளட் டொனேஷன் டிரைவ் எல்லா என்ஜிஓ விட எங்களோட வந்துதான் சிறந்தது. இதுக்கு மேற்கொண்டும் என்னுடைய காஃபி சிந்தான் ப்ரோக்ராம்ல உங்களோட மலேசிய இந்து சங்கத்தோட ப்ராஜெக்ட் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்து என்னையும் ஒரு ஒரு வெப்பனா யூஸ் பண்ணிக்கிங்க, ஒரு ஊண்டுகோலா யூஸ் பண்ணிக்கிங்க. என்னால முடிஞ்சது அள்ளி கொடுக்காட்டிங்க, என்னால முடிஞ்சது நான் கிள்ளி கொடுத்துடுறேன். எனக்கே அது புண்ணியமா. கண்டிப்பா ஒரு மலேசியன்கிட்ட லண்டன்ல வந்து நல்ல பேரும் புகழோட இருக்கிறது வந்து இந்துக்கும் மகிழ்ச்சி, உண்மையா ஒரு பேர் பாராட்டக்கூடிய விஷயம் தான் இது. அதெல்லாம் என்னோட தாய் தகப்பன் என்னோட குருமார்கள் எல்லாம் பெரியவங்க ஆசீர்வாதம் இருந்தா அதெல்லாம் நல்லா இருக்கும். ஓகே ஐயா, ரொம்ப நன்றி உங்க டைமுக்கு. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றி. கால் பண்ணிருக்கு, மீண்டும் சந்திப்போம் ஐயா. தேங்க்யூ, நன்றி, வணக்கம்மா. பை பை.